கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு 30க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களில் முத்துசாமியும் ஒருவர். முத்துசாமி சவால் நிறைந்த உடல் கூறு ஆய்வு பிரிவில் பணிபுரிந்து வந்தார். இந்த மாதத்துடன் முத்துசாமி பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை டாக்டர் எஸ் சேரலாதன் அவரின் பணிக்காலம் குறித்து ஆவணங்களை எடுத்து வருமாறு கூறினார். ஆதார் கார்டை பார்த்தபோது ஆகஸ்ட் 9 முத்துசாமியின் 60வது பிறந்தநாள் என தெரிய வந்தது. இதையடுத்து பணியிலிருந்து ஓய்வு பெறும் முத்துசாமியின் பிறந்தநாளை கொண்டாட டாக்டர் சேரலாதன் முடிவு செய்தார். சிறிய கேக் ஒன்று உடனடியாக ஆர்டர் செய்யப்பட்டது. டாக்டர் முன்னிலையில் முத்துசாமி கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். முத்துசாமிக்கு டாக்டர் சேரலாதன், செவிலியர் சாரதாமணி உள்ளிட்டோர் கேக் கூட்டி மகிழ்ந்தனர். துப்புரவு தொழிலாளியை ஊக்கப்படுத்திய டாக்டர் சேரலாதனை தொடர்பு கொண்ட போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, சக மனிதர்களை மதிக்க தெரிஞ்சாலே போதும், அவரோட பிறந்தநாள் அவருக்கே தெரியல, அந்த அளவுக்கு வெள்ளந்தியான மனுஷன். இவ்வளவு ஆண்டு காலமா முத்துசாமி எங்களோட சேர்ந்து பணிபுரிந்தார். ஓய்வு பெற உள்ள நிலையில அவரை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சேன். முத்துசாமி உடல் கூறு ஆய்வு பிரிவுல இருப்பவரு. இந்த பணியில இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். முகத்தை சுழிச்சுக்காம எந்த நேரமும் தான் பணியில ஈடுபட அவர் தயாரா இருப்பாரு. 1987 பணியில சேர்ந்தாரு. கிட்டத்தட்ட 30 சேவையை செஞ்சிருக்காரு. ஓய்வு பெறும் அவருக்கு மாவட்ட ஆட்சியர் கையால விருது பெறணும் அப்படின்றது ஆசை. இந்த சுதந்திர தின விழாவின் போது சிறந்த பணியாளர் விருதுக்கு அவரோட பெயரை பரிந்துரை செய்துள்ளேன் என்றார். முத்துசாமியிடம் பேசிய போது, வாழ்க்கையில முதல் முறையா கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியிருக்கேன் என்று கூறினார். துப்புரவு தொழிலாளியின் பிறந்தநாளை கொண்டாடிய டாக்டர் மற்றும் செவிலியர்களை மக்கள் மனதார பாராட்டினர். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.